தலைவிக்கி அமமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திடீர் கொலை மிரட்டல் விடுக்க காரணம் என்ன? அதிமுகவில் முதல் பெண் பேரூர் கழக செயலாளராக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்ட பெண்ணை குடும்பத்தோடு கொன்று விடுவேன் என அமமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு இருவருக்குள்ளும் என்ன தகராறு? கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கன்காடை பகுதியைச் சேர்ந்தவர் ஜோஸ்லின் பிரேமலதா என்ற லதா சந்திரன். முன்னாள் ஆளூர் பேரூராட்சி தலைவியான இவர் ஆளூர் பேரூர் அதிமுக செயலாளர், வீரநாராயணசேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இயக்குநர் என பல்வேறு பதவிகளை வகித்து வருகிறார். இவரது வீட்டு முகவரிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பதிவு தபால் ஒன்று வந்துள்ளது. மணிக்கட்டி பொட்டல் பகுதியைச் சேர்ந்த ராகவன் என்பவர் அனுப்பியதாக அந்த தபாலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை பிரித்து படித்த லதா சந்திரன் அதிர்ச்சி அடைந்தார். அந்த கடிதத்தில் அவரை பற்றி அவதூறாக எழுதியிருந்ததுடன் குடும்பத்துடன் லாரி ஏற்றி கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து லதா சந்திரன் இரணியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் மணிக்கட்டி போட்டலில் உள்ள ராகவன் வீட்டிற்கு விசாரணைக்கு சென்றபோது அவர் தலைமறைவாகிவிட்டார். தொடர் விசாரணையில் அமமுக நிர்வாகியாக இருக்கும் ராகவன் தான் அந்த கடிதத்தை அனுப்பியதை போலீசார் உறுதிப்படுத்தினர். இதையடுத்து கொலை மிரட்டல் புகார் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்த இரணியல் போலீசார் தலைமறைவான ராகவனை தேடி வருகின்றனர். இரணியல் காவல் நிலையத்தில் அவங்க விசாரித்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னும் ஆளை அக்யூஸ்டை இதுவரை அரெஸ்ட் பண்ணலை. கண்டிப்பாக எனக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க, எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இவங்க வந்து மிரட்டல் போடுறது வந்து எனக்கு ஏதோ ஒரு வேளை நான் வெளியே போகாமல் இருக்கட்டு, நான் திடீர்னு இது வெளியே இறங்காண்டா இவங்க வீட்டுக்குள்ளே இடைஞ்சி இருக்கட்டு அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலைக்கு வேண்டி எனக்கு அந்த லெவலில் அந்த ராகவன் இப்படி மிரட்டல் பெற்று கடிதம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அரசியல் ரீதியான தகராறில் அதிமுக பிரமுகருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் குமரி பகுதியில் உள்ள அரசியல் கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது.